வாங்கயா சீக்கிரம் அண்ணனடா நடந்துக்கிட்டு சார் குட் மார்னிங் சார் சாவித்ரி மேடம் இருக்காங்களா கேமரா வச்சிட்டியா பிளக் பாயிண்ட் இருக்கான்னு போய் தேடு போ எம் பின்னாலியே சுத்திக்கிட்டு சார் மேடத்தை கூப்பிடுங்க சார் இன்னும் எந்திரிக்கலீங்களா யார் நீங்க என்ன வேணும் உங்களுக்கு எங்களுக்கு சாவித்ரி மேடம் தான் சார் வேணும் ஆமா நீங்க உங்களுக்கு என்ன வேணும் சரி நீங்க உங்களுக்கு என்ன வரதா உங்களுக்கு என்ன எங்களுடைய டிவி நேயர்கள் சார்பா உங்களுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கறோம் சார் மேடத்தை கூப்பிடுங்க சார் ஏய் யார் நீங்க என்ன வேணும் உங்களுக்கு சார் நாங்க பாப்புலர் டிவில இருந்து வர்றோம் மேடத்தோட பரந்த மனச கவர் பண்றதுக்காக வந்திருக்கோம் என்னையா அது பரந்த மனசு என்ன சார் ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு மட்டும் தான் தெரியாதா இல்ல இந்த வீட்ல யாருக்குமே தெரியாதா சாவுக்கு போராடிட்டு இருந்த புருஷனை காப்பாத்துறதுக்காக வாடகைக்காக வாரிசு சுமந்த ஒரு பெண் தெய்வத்தோட கதை கற்பு கரசி கண்ணகி அனுசுயா மாதிரி இவங்க கலியுக சாவித்ரி வாய் மூடுங்க முதல்ல வெளிய போங்க யாருங்க யாரிங்க வாடகை தாய் சுரேந்திரா அத நான் சொல்றேன் முதல்ல உங்களை வெளிய போ சொல்லு ஐயோ புருஷனுக்கே தெரியாம செஞ்ச தியாகமா பல லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தன் தாலியை காப்பாத்திக்கிறதுக்காக அடுத்தவருடைய உயிரணுக்களை தம் வயித்துல 9 மாசம் சுமக்கிற முதல் பாரத பெண் ஷட் அப் அண்ட் கெட் லாஸ்ட் பேக் அப் பேக் அப் இந்த ஆள் ஹாஸ்பிடல்ல இருந்திருக்கலாம் புரட்சிகரமா எதுவும் செய்ய விட மாட்டானுங்களே என்னடி என்ன இதெல்லாம் நாம ஊர்ல இருந்து வரதுக்கு லேட் ஆனதுனால பைய உயிருக்கு சீரியஸ் என்ன அங்க இருந்த லேடி டாக்டர் அம்மா யோசனை சொல்லிருக்காங்க சமயத்துல உயிரை காப்பாத்தி என்ன பண்றதுன்னு தெரியல எவங்கட்டியோ வயித்து நிரப்பிட்டு புருஷனை காப்பாத்தி இல்லீங்க இது ஏதோ வாடகைக்கு தாயா அதான் கழுதைக்கு பேரு முத்துமாலை இந்த கேடுகட்ட காரியத்துக்கு பேர் ஒரு கேடு பணம் தேவைன்னதை எவனோ இறக்கப்பட்டு கொடுத்தான்னு நினைச்சேன் இப்படி கர்ப்ப பைய வாடகைக்கு வர்றதுக்கு வெக்கமா இல்ல வளுக்கு என்னங்க என்ன பேசுறீங்க சிச்சி இவளுக்கு வக்காலத்து வாங்குறியா தரித்திரம் பிடிச்ச வீட்டுல இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது போலாவா எங்க சுடுகாட்டுக்கு ஊருக்கு தாண்டி நான் வரலங்க சகோதரியை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் வரமாட்டேன் சரி தரங்கட்டவள தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு நான் மானஸ்த என்ன முடியாது நான் போறேன் போகாம என்ன செய்வாங்க நீ செஞ்ச வேலைக்கு நான் என்னங்க செஞ்சேன் சாவித்ரி எனக்கு சொல்ல தெரியல நிஜமா நீ எனக்கு நல்லதுதான் செஞ்ச என்ன படிக்க வச்ச ஆனா உனக்கு நீ துரோகம் செஞ்சுக்கிட்ட உன்னை ஒண்ணு மட்டும் சொல்லுவேன் சாவித்ரி எந்த பொண்ணு இந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டா அப்படியா அப்ப நல்லது தானங்களே நீங்க ஒரு தடவை சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா யாரும் செய்யாத வேலைய துணிச்சலோட நாம செஞ்சா அதுக்கு மரியாதை இருக்கும்னு சாவித்ரி சாப்பிடலாம் வாங்க வாங்க சாப்பிடலாம் எனக்கு பசி இல்ல சாவித்ரி அப்புறமா சாப்பிடுறேன் அப்ப நான் சாப்பிடுறேன் சரியா வேளை வேளைக்கு சாப்பிடலனா வயித்துல வளர குழந்தைக்கு நல்லது இல்லையா அத்தை தான் சொன்னாங்க சாவித்ரி வர அத்தை
ஆதரிக்கணுமா நிராகரிக்கணுமான்னு குழம்பி போயிருக்க. எனக்கு வழிகாட்டு, எனக்கு வழிகாட்டு. மிஸ்டர் சுரேந்திரன், நீங்க வேற ஒரு கம்பெனிக்கு வேலை போயிட்டீங்கன்ற உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நோ சார், நெவர். நான் ப்ரூவ் பண்ணிட்டா? நிரூபிங்க சார், சொல்லுங்க எவனுக்கு நான் வேலை போனேன்னு. இத பாருங்க மிஸ்டர் சுரேந்திரன், உங்களுக்கு பேங்க் சேவிங்ஸ் இல்ல, பூர்வீக சொத்தும் இல்ல. நீங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்திருக்கீங்க. உங்க ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட மெடிக்கல் ரிசிப்ட் படி யாருக்குமே வேலை போகாம இத்தனை லட்சம் செலவு பண்ணி எப்படி நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கிட்டீங்க? ஹவ், ஹவ் இஸ் இட் பாசிபிள்? டெல் மீ. சொல்லுங்க சுரேந்திரன், ஆபரேஷன் செலவுக்கு அவ்வளவு பணம் எங்க இருந்து வந்தது? இவ்வளவு சடனா அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சீங்க சொல்லுங்க. சைலண்டா இருந்தா எப்படி சுரேந்திரன் சொல்லுங்க. ஐ நீட் அன் ஆன்சர்.